எங்களோடு மலை நீரை சேகரிக்கிறோம், வீட்டில் நாங்கள் சேகரிக்கிறோம், நாட்டில் நீங்க எவ்வளவு சேகரிக்கிறீங்க? 50 ஆண்டு கால திராவிட அரசியல் திமுக அதிமுக ஆட்சியில வெட்டப்பட்ட ஏரியத்தில், ஆனால் ஆக்கிரமிக்கு கட்டடம் கட்டப்பட்ட ஏரிகளுக்கு எண்ணிப்பார், ஒரு ஏரி இந்த புழல் ஏரி சத்தியமூர்த்திங்கிற ஒரு காலத்தில் கட்டினதுதான். அவர் 60 வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுகள் ஆடுறாங்க, ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு குட்டை, ஒரு மட்டை, ஒரு மயிரையும் புடுங்கல காலத்தில். ஆமா, நீரின்றி அமையாத உலகை நின்றாங்கடா, நீரின்றி அமையாத உலகின்றாரே. நீர் இல்லாம என்ன, நீ குடிக்காம ஒருவாரா இருப்பார், தண்ணீர் குடிக்காம ஒருவாரா இருக்க முடியுமா? செத்து போற அந்த நீர் எடுத்துட்டா, கருவி எடுத்துட்டா, அறிவு எடுத்துட்டா, உயிர் எடுத்துட்டான். என் கேட்கிறா, நீ என்ன செய்வாங்க? முதல்ல வயிறு, அதை தான் கவனிப்பேன். பசி வந்தால் 10 மறந்துடுதான். 10 பண்பு, உயர்ந்த பண்பு. பசி வந்துச்சுன்னா போய் பொண்ணு பிள்ளைய சாத்துறதுக்கு தாலி எடுத்துட்டு ஓடுறான், வயசான கிழவியை குத்து கொண்டு தண்ணி தட்டுட்டு ஓடுறான். கலவு வந்துருது, திருட்டு வந்துருது, ஒழுக்க சிதை வந்துருது, சமூக சீர்கெடுது. பசி முதல்ல வயிறு, பிறகு உயிர். அப்படின்னா மருத்துவம் இலவசம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு மருத்துவம் கிடையாது. அம்மையார் சோனியா காந்திக்கு புத்து நோய்ங்கிறாங்க, என்ன நோயினே சொல்லல, ஏதோ ஒரு இடமா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், ஆனா அமெரிக்காவில் மருத்துவம் செய்ய முடியுது. காசு இருக்கு, காசு, பணம், துட்டு, மணி நம்ம டைம்ல. யுவராஜ் சிங் சகோதரருக்கு புற்று, அமெரிக்கால மருத்துவம் புறச்சுக்கிட்டாரு, வந்து விளையாடுறாரு. நமக்கும் புற்று, பாடை கட்டி நேர சுடுகாடு தூக்குப்பா. நம்ம நிலந்து ஒரு நாட்டு, அந்த நாட்டுல பிறந்த தவிர வேண்டா பிள்ளைங்கன்னு வேண்டாம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏன் ஒரு மருத்துவம் ஏன் இருக்கு? ஏழை உயிருங்கடா, மருத்துவம் படிக்கிறவன் பாம்பு தவளை வயிற எலி வயிறு அறுத்து பழகிற மாதிரி உயிரை அறுத்து பழகுகிறாரா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன செய்யணும்? மருத்துவம் இலவசம், அனைவருக்கும் சமமான மருத்துவம், தரமான மருத்துவம் இலவசம். இதுதான் இலவசம். கல்வி இலவசம். அடுத்து அறிவு, அதுல கைவிட்டேன். அறிவு, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத நிலை. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் கல்வி. அதுக்கடுத்து பயன், வேலை வாய்ப்பு. இலவசம் தேவையே கூடாது, அது ஒழிக்க வேணாமா? அது ஒரு மானம் கட்ட பிழப்பு இல்லையா? சீமா கையெந்தன பிச்சை, நம்ம எல்லாரும் சேர்ந்து கையெந்தன இலவசமா? அது ஒரு மானம் கட்டது இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? எல்லா நமக்கு நமக்கு தந்திருக்க வேண்டிய இலவசமே கல்வியும் மருத்துவம் தான். கல்வியை கொடு, அதுக்கு ஒரு வேலையை கொடு, உழைப்பை கொடு, பிழைப்பை கொடு, அதுக்கு ஒரு ஊதியத்தை கொடு. நாங்கள் கௌரவமா பிழைச்சுக்கிறோம், பெருமையோட பிழைச்சுக்கிறோம். ஒரு மான தமிழினத்தை கையேந்தி நிற்கிற கேவலத்துக்கு நிற்கிதான். இதுதான் எங்க சாதனை. எப்படிப்பட்ட சாதனை? ஐயா கலைஞர் ஆட்சி வரும்போது கிலோ 2 ரூபா அரிசி, 2 ரூபா. இந்த மாக்காய்க்க தோழர்கள் பாடுவாங்க, இங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்கூசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. பங்கு சந்தை ஏறுது மேல, எங்க நாடு வல்லரசு விளைஞ்ச நெல்லு வேலை ஊருது கீழே, எங்க நாடு வல்லரசு சதமடிச்சார் தெண்டுல்காரு, எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏ மாதரம் நந்தே நந்தே சாகுரு, எங்க நாடு யாரு வல்லரசு. 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாங்க, 2 ரூபாய்க்கு. அடுத்த தேர்தல் வருது, தேர்தல் அறிக்கையில 1 கிலோ அரிசி 1 ரூபா. வளர்ச்சி, வளர்ச்சி. 2 ரூபா கொடுத்து கூட வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் உழைக்க முடியல, பக்கத்து போயிட்டான் தமிழ. 1 ரூபாய் ஆக்குறாங்க. டெவலப், இது 5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்தல் அறிக்கை, அதுவும் வேணாம் இலவசம். அப்படின்னா என்ன இருக்க? ஓசியா அரிசி கொடுத்தாத்தான்
வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும். உழைக்கும் மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு கேடுகட்ட அரசு ஆட்சி. குண்டுச்சி இலவசமா கொடுப்பாரா? குண்டுச்சி கொடுக்க முடியுமா? மண்ணை கொடுக்க முடியுமா? இலவசமா? அப்ப என் உழைப்பை அவமதிக்கிறது. இந்த மண்ணில் தாளம் தாளமாக உழைக்கிற வேளாண் பெருமுடி மக்களின் உழைப்பு, இந்த ஆத்தா வப்பனின் உழைப்பு, ரத்தத்தை வேறுவையா சுத்தி உடல்ல உப்பு பூக்க, கண்ணுமுடி மிதுங்க, கண்ணச்சட தொங்க, வெயில காய்ந்து மடையில நனைஞ்சு, ராமுடிச்சு பண முடிச்சு நிலைய வச்சு கொண்டு வந்தா நாயே அதை இலவசம் தெரியுமா? ஐலட்சம் பல என் உழைப்பு என்னடா மதிப்பு? அரிசி இலவசமா கொடுக்கிறீ நீ? மண்ண கொடுப்பியா? மண்ண கொடுப்பியா நீ? அப்போ இந்த நாட்டை உழைக்கிற வேளாண் பெருமுடி மக்களை அவமானப்படுத்துற செயல் இல்லையா? உழைப்புக்கு மதிப்பா? வா இலவசம் தான். கருணாநிதி வா, அம்மையா நீ அணையக்கல தலையீடு வா, புது புரிந்து அப்படின்னா மானங்கட்ட இனம் நினைச்சுட்டு தான் நம்மள முடியும். என்ன ஃபேக்டரி தொழிற்சாலை தொடங்குற நீ? அந்நிய முதலீட்டாளர், அறிவார்ந்த மக்கள், படிக்கிற பிள்ளைகள், எந்த முதலாளி தன் லாபத்தை வைக்கிறானா, மக்கள் சபைக்கிறானா? யாராவது ஒருத்தன் சொல்லு. எதுக்காக நீ முதலீடு? 42,000 ஏக்கர் நிலம் எங்க உங்க ஆத்தா பெற்றால எடுத்து கொடுக்க போற? எந்த ஆத்தாவத்தை விளைநிலத்தை பறிச்சு கொடுக்க போற? புதிய தொலை கொடுப்பியா? இழப்பீடு தருவேன். அரும்பாடு வாட்டு என் பாட்டன முப்பாட்டும் காத்த மேத்த திருத்தி விளைநிலமா மாத்தி வச்சிருக்கேன். பொண்ணு தர என் பூமிடா. அது எதுக்கு ஜப்பான் முதலாளி, கொரியா முதலாளி எடுத்து கொடுக்குறேன்? நாயே அரசு கிட்ட இருந்தாலும் நான் ஒரு நாள் போராடி தரலாம். அந்நிய முதலாளிக்கு நான் எப்படா தர முடியும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும்? அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. வேலைக்கு போகணும், வேலை கிடைக்குமா? வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு சோட்டுக்கு மண்ணா இருக்கு, மாட்டு சாணியா இருக்குங்கிறது நாயே. அப்புறம் அரிசியும் பருப்பு, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், சுரக்காய், கீரை எல்லாம் ஏழு நிறத்தில் தான் கிடைக்கணும். அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இடம் கிடையாது. எல்லா முதலாளியும் வந்து இங்க முதலீடு செய்யலாம். இந்த நாடு இதில் எந்த நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கு? கூட்டிருக்கா சொல்லாம். இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கு? ஏன் நிலம் சும்மா கிடைக்குது? நிலத்தடி நீர் அதனால உறிஞ்சிக்கலாம். மின்சாரம் தடை இல்லாம கொடுக்கலாம். ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, சாலை வரி, உற்பத்தி வரி, ஒரு ஏழை வரியும் கிடையாது. ஆனா அவர் ஓலை குடி செய்யற ஏழை அப்பத்தா, எங்க அப்பத்தா பொட்டலை 100 ரூபாய் மடிச்சு கொடுக்கலாம். ஒரு பொட்டலை 1 ரூபாடா பூவர சகலம் மடிச்சு ஊர்காக்கி. ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி, எல்லா கைமாறி வரியும் இருக்கு. அயோக்கிய பதில் தேசம் நினைச்சு பாரு. ஜப்பான் முதலாளி வர்றார், கொரிய முதலாளி வர்றாரு, நோக்கியால் ஒரு வெங்காயம் வந்தார். எங்கிறது எங்கிறது 10-12 பிடிச்ச பிள்ளைகளுக்கு 300-700 ரூபாய் அத்த குடிக்கு சம்பளத்தை கொடுத்துச்சு. என் உழைப்பு சொல்லிட்டு மூடி மூடிட்டான். 5,000 கோடிக்கு மேல கடன் வச்சுட்டு அயோக்கிய பையன் தேடிட்டாங்க. நோக்கியா காரணம் போடுறா அப்படின்னு அந்த வேலைக்கு போடுவாங்கன்னா இந்த பொரிய முதலாளி வெங்காயம் ஒரு கார் கம்பெனி வச்சிருக்காடா 300 ரூபாய் யாருக்கு கூடி கொடுக்கலாம். தெருவில் காலை கொடுத்து தரத்தை எடுத்து வந்து போட்டு போறாங்க கொரிய முதலாளி. அந்த நிர்வாகி என்னால கேட்க முடிஞ்சதா? போராடுறதுக்கு அனுமதி கேட்டேன். காவல்துறை கொடுத்ததா? என்ன கேட்டாங்க? எடுத்து நிறுத்திச்சு. இதுவா வேலை வாய்ப்பு? இதுவா? அதனால என்ன முடிவு? நீ என்ன இந்த தொழிற்சாலைக்கு போய் வேலை செய்யறதா வேலை வாய்ப்பு நினைச்சிட்டு இருக்கியா? விவசாயமே கவர்மெண்ட் வேலை, வேலை வாய்ப்பு. என் இனமே தொழிற்சாலைடா, என் இனமே தொழிற்சாலை. என் மண்ணையும் என் நிலத்தையும் மரத்தையும் விட்டு எல்லாம் வெளியே நான் செய்வேன். நீர்வளத்தை பெருக்கிறோம், வேளாண்மை தேசிய தொழிலா மாற்றம், வேளாண்மை செய்த அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்த்த கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஆடு மாட்டுக்கு ஊசி போற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கா, ஆடு மாடு மேய்க்கிற ஆத்தாளத்தை அரசாங்க பணியாளராக கூடாதா, டாஸ்மார் கடையில ஊத்து கொடுக்கிற சாராய ஊத்தி கொடுக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாய், 50 பேருக்கு பணி கொடுத்த ஆக்கி போடுற தத்துவ ஆய அரசாங்க பணியாளர், ஆடு மாடு மேய்க்கிற வேளாண் சேவை ஆத்தால பொருள் அரசாங்க எம்ப்ளாயா இருக்கிறாரா? எப்படி மாற்றம்? மாற்றம்னா என்ன? மாற்றம் இதை செஞ்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறது. முடியும் நினைச்சா எல்லாம் முடியும், முடியாது நினைச்சா எதுவும் முடியாது, எதுவும் முடியாது.
முடியும். நம்மளால முடியாது, யாரும் நம்ம முடிய போது தந்தவன் புகழவர்களா வாக்கு கொடுத்து வலிமை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து நீங்க உங்க வயிற்று பிள்ளைகள் ஒருவரை கொடுத்து தான் பாருங்க என்ன நடக்கணும் தான் பாருங்க.